தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்து வரும் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக சுய தொழில் முனைவோருக்காக 961,58,00,000 மானியத்துடன் சுமார் 2,818,24,00,000 மதிப்பீட்டில் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30,324 இளைஞர்கள் தொழில் முனைவோராக உருவாக்கப்பட்டுள்ளனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 3,00,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்று உள்ளனர் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். கோவை சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கில் பெண் காவலர்கள் மற்றும் உயர் காவல் அதிகாரிகளை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் இதுவரை 17 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மேலும் 2 பேர் பிடிபட்டு உள்ளனர். இவர்களை தவிர மேலும் 50 பேரும் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுடெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கன்வார் யாத்திரை வழியில் உள்ள உணவகங்கள் தங்களுடைய உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் பெயரை காண்பிக்க வேண்டும் என உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மத்திய பிரதேச மாநில உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இடைக்கால தடை விதித்திருந்தது. தற்போது அந்த தடையை நீட்டித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் மம்தா பானர்ஜி பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார். மேலும் பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் என்றார். கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த நமது வீரர்களுக்கு இந்த தேசம் தலைவணங்குகிறது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் கடன்பட்டிருக்கிறோம். இந்தியா மீதான தாக்குதல்களை மறைமுகமாக இன்றும் பாகிஸ்தான் தொடர்கிறது. தீய நோக்கத்துடன் இந்தியாவை அணுகினால் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். கடந்த கால தவறுகளில் இருந்து பாகிஸ்தான் இன்னும் பாடம் கற்கவில்லை. பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் பின்னால் இருந்து தூண்டிவிடுகிறது என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். பாரிஸ் நகரில் இன்று ஒலிம்பிக் தொடக்க விழா நடைபெற இருக்கும் நிலையில் மெட்ரோ ரயில் பாதையில் தீ வைக்கப்பட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நாசவேலை காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவ் கடந்த 10 ஆண்டு ரோஹித் சர்மாவிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதி ஆட்டத்தில் வங்காளதேசத்தை 80 ரன்னில் கட்டுப்படுத்திய இந்திய பெண்கள் அணி இலக்கை 11 ஓவரிலேயே எட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.